வெளிநாட்டுக்கே வந்துட்டாங்களா? இந்த தீச்சட்டிய யாருன்னு நினைச்சாங்கடா அந்த போலீஸ்காரங்க. எடுங்க ராசின் முட்டைகளை. நம்மள போலீஸ்ல காட்டி கொடுத்த அந்த பணப்பிசாசு பலராம் சேக், வீட்டு கான்ட்ராக்டர் வீராசாமி, அந்த இன்ஸ்பெக்டர் கோவிந்த, இவங்க மூணு பேருக்கும் வைங்கடா தீச்சட்டிய.
போலீஸ் ஆட்டமா போட்ட ஒரே அவங்க அமைக்கிட்ட இந்த தீட்டடி எப்படி சவால விட்ட உனக்கே தீட்டடி தூக்க வச்சிட்ட பாலு நாளைக்கு தாண்டா ஊத்துவாங்க உனக்கு சாராயத்தை இன்னைக்கே ஊத்துறேன்டா குடிடா குடி பேரு காக்கி சட்டக்காரன் அவ கடமையில் வீரன் கையில் சீலம் எடுத்த அவ கட்டபொம்பு பேரு அவன் அடைய பார்த்தாலே சிங்கம் நடப்பது போல் இருக்கும் அவள் அத்தி பிடித்தாலே பல ரத்தம் உறைந்து விடும் அவ பார்த்தாலே விடிந்து விடும்
கட்டி கோவிந்த ஜாரு பல திசைகளை கலக்கிய பேரு. ஈக்கட்டி கோவிந்த ஜாரு பல திசைகளை கலக்கிய பேரு. செஞ்சாலோ கோவிந்த விடமாட்டான், ஆவிய வந்து சொன்னாலோ உண்மையை கண்டுபிடிப்பான். காட்டுக்கவன் பணிஞ்சதில்ல, கட்டிக்கவன் துணிஞ்சதில்ல, அதிகாரம் அவன் கிட்ட எல்லாது. அவனுடைய பார்த்தாலே சிங்கம் நடப்பது போல் இருக்கும், அவள் லட்சி பிடித்தாலே பல ரத்தம் உறைந்து விடும், அவன் பார்த்தாலே விடிந்து விடும். ஈக்கட்டி கோவிந்த யாரு பல திசைகளை கலக்கிய பேரு. ஈக்கட்டி கோவிந்த யாரு பல திசைகளை கலக்கிய பேரு. மிஸ்டர் கோவிந்தன், உங்க திறமையை காட்டி கன்ஃபர்ட் ஐபிஎஸ் ஆபீசரா ப்ரமோஷன் ஆகி இன்னைக்கு இங்க வேலைக்கு சேர்ந்திருக்கீங்க. உங்க மேலதிகாரி என்ற முறையில உங்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார்.
இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல பேர் இருக்குது, அதை ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன். என்ன போலீஸ் ஸ்டேஷனா இல்ல பூஜாரி மேடமா? என் மந்திரத்தையே கேவலப்படுத்துறேன். போலீஸ்காரங்களுக்கு ஏற்கனவே என்ன மரியாதை இருக்கணும் உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இந்த லட்சணத்துல பேய் ஓட்டுன பிசாசு ஓட்டுறது இது என்ன பைத்தியகார்த்தனமான வேஷம்? இந்த ஏரியாவில எக்கச்சக்கமான கேஸ் பெண்டிங்ல இருக்குன்னு கேள்விப்பட்டேன். முதல்ல நீங்க அதை போய் முடிக்கிறதுக்கு உண்டான வழியை பாருங்க. முதுல ரெண்டு சாத்து சாத்துனா எல்லாம் சரியா போடும். போலீஸ் ஆபீசரா வாயா? மத்தியில வந்திருந்தா மஜா பண்ணிருக்கலாம். பாருமா, இன்னையோட உன் கடை ஏற கட்டிடு. பாத்தியா, உச்சா வர்ற போலீஸ் ஆபீசர் எல்லாம் இப்படித்தான். உனக்கு வர வேண்டிய மாமூலு வீட்டுக்கே வந்து சேரும். என் புருஷனுக்கு அப்பால என் பேர சொன்ன முதல் நீதான். எத்தனை ஷோக்கு சக்கா நான் பாத்திருப்பேன். இது ஷோக்கு சக்கா இல்ல, காக்கி சக்காய். மேல கை வச்சல உன என்ன பண்ற பாரு. நாளைக்கு போயிது விடியறதுக்குள்ள நான் யாரு உனக்கு தெரியண்டா? பெருமானே, என்னடா போஸ் குடுக்குற? என்ன பத்தி தெரியாது உனக்கு? வீணா என் கையில ராங் வச்சுக்காத சொல்லிட்டாமா. நீ என்ன நிறுத்த சொல்ற? என் பட்டையில இருந்து பணம் வராதான்னு பாத்துட்டு இருந்த நீ? இந்த விஷயம் என் மாமா பக்கரிக்கு தெரிஞ்சது உன் கடல உரிமை போலீஸ் ஸ்டேஷனுக்கு மாறியா போட்டு வந்துட்டேன். குட் மார்னிங். கீப்லேரி ஸ்டேஷனுக்கு போகணும். நான் என்ன தப்பு பண்ண? என்ன ஏன் ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறீங்க? எந்த தப்பும் இனிமே இந்த ஏரியாவில் நடக்க கூடாதுங்கிறதுக்கு தான் நான் உன ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறேன். அம்மா, உங்க அம்மாவை அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் வச்சிருக்கேன், தெரியுமா உனக்கு? உன்னை யாருமே தொட முடியாது. இல்ல, நீ இருக்கிற தைரியத்தில் தான் உங்க அம்மா இந்த ஆட்டம் ஆடுதோ. ஏர் ஜீப்ல ஏர் ஜீப்ல அறியாத கட்டுடை.
இந்த ஏரியாவில் நீ பெரிய வஸ்தாதுன்னு கேள்விப்பட்டனே. ஆடிய ரொம்ப நல்லாவே வச்சிருக்க. எனக்கு இந்த மாதிரி பாடினா ரொம்ப பிடிக்கும். உங்ககிட்ட ஒண்டி கொண்டி சண்டை யாருமே போட முடியாது இல்ல. இப்பவும் கூட நான் ஒண்டி கொண்டி போடலாமான்னு நினைக்கிறேன் சார். பக்கிரி கூட அவனை அடிச்சு கைமா பண்ட. ஓஹோ, நான் யூனிஃபார்ம்ல இருக்கேன்னு தயங்குறியா? கான்ஸ்டபிள், வெளியில போய் கதவை சாத்திங்க. அப்போ தெரி அச்சிக்குந்தே
கருப்பு கோட்டோட மரியாதையை நல்லாவே காப்பாற்ற. ஆமா, என்ன விஷயம்? அம்மாவையும் அவங்க பிள்ளையும் வெயில கூட்டி போக தான் வந்தேன். நல்ல அம்மா புள்ள, நல்ல வக்கீலையா. யோ 509, இந்த பத்திரக்காளியும் பக்கரியும் இந்த வக்கீல் கூட அனுப்பிச்சு வைங்க. இதுல ஒரு கையெழுத்து போட்டுட்டு உங்க அம்மா புள்ளைய பத்திரமா கூட்டு போங்க. உன் கையாலேயே எனக்கு சல்யூட் அடிக்க வைக்கல. இந்த முடிய நான் தட்டவே மாட்டேன். வாங்கடா. What a surprise! அப்படியே இருக்கீங்க, கொஞ்சம் கூட மாறல. குவாலிட்டில இருந்து அதே ஸ்டைல், லுக், மேட்டர்ஸ். கமிங் கமிங். இந்த ஏரியாவுக்கு தீர்ச்சட்டி கோவிந்தன் புதுசா ஒரு ஏற்பி வந்ததா சொன்னாங்க. அது நீங்களா இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. ஆனா காலேஜ் டேஸ்லயே நான் நினைச்சதுண்டு. டெஃபினட்டா நீங்க ஒரு போலீஸ் அதிகாரியா தான் வருவீங்கன்னு. நான் கூட காலேஜ் டேஸ்ல நீ பாடுறதை கேட்டு ஒரு பெரிய பாடகியா வருவேன்னு நினைச்சேன். ஆனா நீ என்னடா? அது சரி, நான் காலேஜ் ஹாஸ்டல் டேல மேடையில பாடினப்ப என்ன கலாட்டா பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க அடிச்ச அடி இருக்கே இன்னும் என் கண் முன்னாடியே இருக்கு. அது கலாட்டாவா மாறி காலேஜ் ஸ்ட்ரைக் வரைக்கும் போய் அன்னைக்கே நான் பப்ளிக்ல பாடுறதுக்கு முழுக்கு போடுறதா முடிவு பண்ணிட்டேன். இப்போதைக்கு நான் வெறும் பாத்ரூம் சிங்கர் தான். நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே போறேன். காஃபி டீ கூல்ட்ரிங்க்ஸ் என்னுடைய ஏரியாவில் முடியாத கேஸுங்க ஏராளமா இருக்கு. அதுல சிலத பிடிச்சிருக்கு. இவங்க யாரும் தப்பிச்சிடாம நீ கோர்ட்ல பாத்து. அது என் பொறுப்பு. ஆனா குற்றவாளிங்க கிட்ட உங்க வழக்கமான முரட்டுத்தனத்தை காமிச்சிடாதீங்க. ஒன்னு கிடக்க ஒன்னு நடந்துடாம பொறுமையா இருங்க. இது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கீதாவோட உத்தரவு இல்ல, உங்க காலேஜ் மேட் கீதாவோட வேண்டுகோள். உண்மையை வரவழைக்க போலீசுக்குன்னு ஒரு தனி பாணி இருக்கு. நான் வரேன். கோவிந்த், நான் அரசு தரப்பு வக்கீலாகி நீங்க போலீஸ் அதிகாரி ஆகி நாம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வேலை செய்வோம்னு கொஞ்சம் கூட நான் நினைச்சு பார்க்கவே இல்லை. இட்ஸ் கோயிங் டு பீ கிரேட் காம்பினேஷன். ஐம் சோ ஹாப்பி. இட் மேக்ஸ் டூ ஆஃப் அஸ். பை பை. பை. நீங்க வாங்கண்ணே. ஏன் இவ்வளவு வீக்கா இருக்கீங்க சார்? ஹலோ, என்னையா இது? ஒருத்தர் ஸ்டேஷனுக்கு வந்தா ஒரு மரியாதையா ஒரு சல்யூட்டா ஒண்ணு கிடையாதா? என்ன சார் இருக்காரு? என்ன தசு புசுன்னு மாமல் கரெக்டா வருது இல்ல? அரடா இவரா, நீ வாங்க. நீங்க நம்ம வாழ்க்கையில இவர மாதிரி எத்தனை பேரை பாத்துருக்கோம்? நாம பாக்காத ஸ்டேஷனா? அழகிகள் வருவாங்க, அவசியம் வரணும். ஐயா இந்தாங்க, போன தடவை இருந்த ஐயா வந்தாரு. இவர் என்ன வரமாட்டேன்னா சொல்றாரு? வருவாரு. வண்டிக்காரன் பேட்டையில அழகான பங்களா எல்லாமே முதல் குமரி வரை, குமரி முதல் கிழவி வரை, சைஸு எல்லா வயசு எல்லா மாநிலத்து அழகிகளும் வர்றாங்க. படவா உள்ள போயிட்டு வெளியே வரும்போது கொழுக்கட்டையா வாங்கிட்டு போறானுங்க. பூஜை ஹெவியா நடந்திருக்குமோ? ஐயா காப்பாத்துக்கு ஐயா.
கடவுள் படைக்கும் போதே என்ன கொஞ்சம் டிஃபரெண்டா படைச்சா. நான் தண்ணி அடிச்சேன்னா செடியா இருப்பேன், அடிக்கலைன்னா தள்ளாடுவேன். யாரு சார்? விடுங்க சார், என்ன பத்தி நானே சொல்லிக்கிறேன். நானு பத்திரிகையாளர் ஜானி. இப்ப நான் எப்படி இருக்கேங்கிறது உங்களுக்கு தெரியும். போலீஸ் ஸ்டேஷனா பேய் ஸ்டேஷனா அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதுறேன். அந்த முன் விரோதத்தை வச்சு என் பின் காலரை பிடிச்சி எழுந்துட்டு வந்துட்டாங்க சார். வந்து பேசிக்கிறேன்.
கண்டிப்பா இருக்கிறதுல தப்பே இல்ல. ஆனா எதுக்கும் ஒரு அளவு இருக்கு. நீங்க சபலம் இல்லாத மனுஷன் யார் யாருக்கான் என்னை சேர்த்தான் சொல்றேன். போலீஸ் டிரஸ் போட்டதுனால எல்லாமே நீ தான் நினைக்காத, காசு பண்ண கத்துக்க. இந்த மாதிரி பெரிய மனுஷங்க பண்ற தப்ப கண்டும் காணாம தெரிஞ்சும் தெரிஞ்சுக்காம விட்டுணும், தெரியுதா? எஸ் சார். ரொம்ப பிரமாதம், ரொம்ப கோபமா இருக்கிற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி பெரிய மனுஷன் பண்ற தப்ப கண்டும் காணாம தெரிஞ்சும் தெரிஞ்சுக்காம விட்டுணும், தெரியுதா? நான் தள்ளாடுறத நிறுத்துங்களேன் சார். வந்துட்டீங்களா சார்? சார் சார் சார், காக்க வச்சுட்டு போயிட்டீங்களே சார். நான் போய் மேட்டர் எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நாளைக்கு நியூஸ் பேப்பர் எல்லாமே வரும். இல்லாட்டி வெறும் ஒயிட் பேப்பரா தான் சார் வரும். நான் பார்த்த அந்த அசிங்கமான விஷயத்த எல்லா பேப்பர்லயும் வர ஏற்பாடு பண்ணுங்க. ஓகே சார். ரெட் லைட் ஏரியாவுக்கு வர்ற கிரீன் சேனல் ஆளுங்களை பத்தி விவரமா சொல்லிட்டீங்க. அவங்களை பத்தி பத்திரிகையில பக்கம் பக்கமா எழுதி ஆதாரத்தோட நிரூபிச்சு அவன் முகத்திரையை கழிச்சிடறேன். ஆனா இந்த நியூஸ் நான் கொடுத்ததா? வரவே வரல. எந்த திமிர் பிடிச்ச இந்த நியூஸ் கொடுத்திருப்பாயா? ரெய்டு பண்றேன் பேர் வழின்னு வந்துட்டு வளைஞ்சுகிட்டே போனானே அந்த கோவிந்தன் தான் கொடுத்திருப்பான். இன்னைக்கு ஆண்டுகிட்டு இருக்குது ஆட்சி, அது நம்ம கட்சி சப்போர்ட் இல்லன்னா ஆடி பண்ணி ஆடி ஆடாதா பின்ன? இனிமேலாவது நம்மள பத்தி இப்படி தப்பான நியூஸ் பேப்பர்ல போடக்கூடாதுன்னு பேப்பர் காரவங்களை கூப்பிட்டு சொல்லிட்டு சொல்லுமையா? என்ன இதெல்லாம் ஒரு விளம்பரம் தானே? பாட பாடத்தான் ராகம், போட போடத்தான் விளம்பரம். தப்போ ரைட்டோ, நம்மள பத்தி ஏதாவது ஒரு செய்தி ஏதாவது ஒரு பத்திரிகை வந்துட்டே இருக்கணும். விளம்பரம் என்னையா விளம்பரம்? முதல்ல அந்த சோதா டிஐஜிய கூப்பிட்டு இந்த சோமாரி கோவிந்தன தட்டி வைக்கணும்யா. நீங்க ஒண்ணும் பதட்டப்படாதீங்க டாடி, அந்த கோவிந்தனுக்கு நாங்களே போதும். சபாஷா கண்டா, பாத்தியா வக்கீலு, எனக்கு ஒண்ணுன்னா என் பையன் வீரனா நிக்கிறாயா? என் புள்ள மட்டும் நான் சளைச்சவனா? டே ரகு கொண்டாடா. டாடி நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நாங்க எவ்வளவு பொறுப்பா இருக்கோங்கறத நீங்க போக போக புரிஞ்சுப்பீங்க. பாத்தியா என் புள்ளைய. ரகு, நம்ம பர்சனல் மேட்டரை பப்ளிஷ் பண்ண அயோக்கிய ஜானி இ வந்தாண்டா. இவனை சும்மா விடக்கூடாதுரா. உண்மையை சொல்றதா அயோக்கியனா? அப்ப நீங்களாம் யாருப்பா? டேய் கண்ணா, நாம யாருன்னு காட்டவானா? காட்டலாமே. காட்டிடுவோம். Thank you.
போயிடும்போது அரசியல் வட்டாரத்துல எனக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்குன்னு பொதுமக்களுக்கே தெரியும். ஏன்னா என் சித்தப்பா மந்திரி நேத்து வரைக்கும். அதுக்கு என்னென்ன பண்ண சொல்றீங்க? அப்படி கேளுங்க. இந்த கேஸ நீங்க ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டீங்க, அப்புறம் அந்த கோவிந்தனை போடுறது போடுறாங்க. இதுல 10,000 ரூபாய் இருக்கு, வெறும் அட்வான்ஸ் தான். இந்த கேஸ ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டீங்க, பின்னாடி பாட்டி வரும். நீங்க தப்பும் பண்ணுவீங்க, உங்களை பிடிக்கிறவங்களை போடுவீங்க, அரசாங்க வக்கீலையே பணம் கொடுத்தும் வாங்குவீங்க.
உங்களுக்கு பெரிய மனுஷன் பேர். என்ன ஒரு நிமிஷம் இங்க நின்னா லஞ்சம் கொடுக்க வந்த குற்றத்துக்கு உன்ன கேட்டா வந்து மதிக்கிறேன். ஹலோ கீதா. ஹாய் கோவிந்த். இவன் கேஸ் விஷயமா தான் வந்தேன். இந்த ராஸ்கல் இங்கேயே வந்துட்டானா? நீங்க இந்த ஏரியா இன்சார்ஜ் எடுத்ததுல இருந்து நான் ரொம்ப பிஸி ஆயிட்டேன். தினம் ரெண்டு கேஸுக்காவது கோர்ட்டுக்கு போறேன். அது பத்தாதுன்னு இங்கேயே ரெக்கமெண்டேஷன் வேற. ஏன் கோவிந்த், தினம் ஒரு எதிரின்னு உங்க எதிரிங்க லிஸ்ட ஏத்திக்கிட்டே போறீங்களே, உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா உங்க பொண்டாட்டி பிள்ளைங்களோட கதி? இப்போதைக்கு என் போலீஸ் டெஸ்க் தான் என்னுடைய பொண்டாட்டி, போலீஸ் ஸ்டேஷன் தான் என் வீடு. நானும் உன்ன மாதிரிதான். அந்த படுவாரு கோவிந்தனை நினைச்சா இந்த எண்ணெய் குதிக்கிற மாதிரி என் மனசு கொதிக்குது. அவனை பழிக்கு பழி வாங்கணும்னு என் கை துடிக்குது. எனக்கு ஒரு சந்தேகம், மாவு என்னவோ ஒண்ணுதான், ஒரு வடையில தொண்டி இருக்கு, இன்னொரு வடையில தொண்டி இல்லையா? ஏன் அதுவா? அந்த கோவிந்தன் இருக்கிறானே கோவிந்தன், அவன் என்னையும் குத்தினா இவனையும் குத்தினா, இவனுக்கு இடது பலம் வீங்கி போச்சு, எனக்கு வரது பக்கம் வீங்கி போச்சு. அது ஏன்? நீங்க என்னதான் தொழில மாத்தினாலும் கடாயும் கரண்டையும் உங்களை விட்டு போகாது. கைப்படாத ரோஜா மாதிரி படம் ஏதாவது உங்ககிட்ட கிடைக்குமா? ஐயோ அங்க தொடாதீங்க, கோவிந்த குடியிருக்கிறா. அண்ணே தம்பிகளா, ஒரு காலத்துல பொண்ணுங்க எங்களை சுத்தினாங்க, இப்ப நாங்க வடையே சுத்திக்கிட்டு இருக்கிறோம். நீங்க அடிக்கடி இங்க வந்து சுத்தினீங்க, கோவிந்தன் நம்ம எல்லாத்தையும் சுத்திடுவா. ஐயா நாங்க தொழிலையே விட்டுட்டோம் ஐயா. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஐடியா. ஒரே கல்ல ரெண்டு மாங்கா. எப்படி? இந்த ஏரியாவுக்கே கோவிந்தன் தான் இன்சார்ஜ். ஆமா, அவனுக்கு ஒரு பிளாக் மார்க் ஏற்படணும், நம்ம காரியமும் நிறைவேறணும். Thank you.
வாழறப்ப பாதுகாப்பு கிடைக்காம கர்த்தர்கிட்ட தண்ணீரே அர்ப்பணம் பண்ணிக்கிட்ட இந்த சிஸ்டருக்கு இப்படி ஒரு நிலைமையா? ஐ எம் சாரி மதர், நான் இந்த கேஸ. என்ன அதெல்லாம், நம்ம ஏரியாவில நம்ம ஜூரிஸ்டிக்ஷன்ல இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு கேள்விப்பட்டேன். வாட் ஆக்ஷன் ஹேவ் யூ டேக்கன்? இவ்வளவு சின்ன விஷயத்தை போய் சீரியஸ் எடுத்துட்டீங்களா சார்? சின்ன விஷயமா? எது சின்ன விஷயம்? வாட் யூ மீன்? நீங்க தானே சார் அன்னைக்கு எனக்கு அட்வைஸ் பண்ணீங்க, பெரிய மனுஷங்க பண்ற சில தப்புகளை தெரிஞ்சும் தெரிஞ்சுக்காம கண்டும் கண்டுக்காம அட்ஜஸ்ட் பண்ணிக்கன்னு சொன்னீங்கல்ல, அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் தான் சார் நான் இப்ப ஃபாலோ பண்றேன். ஆனா அதுக்காக சம்திங் எதுவும் வாங்கிக்கல சார். கோவிந்தன் ரொம்ப அதிகமா பேசுற, முதல்ல அதை குறைச்சுக்க. கருப்பு கோட்டு அர்ஜுனனுக்கு ஒரு அபிமன்யு மாதிரி எனக்கு ஒரு உதாய். நீங்க அர்ஜுனனா இருந்து அம்பு வில்லு எல்லாம் கையில எடுத்துட்டு அலையங்க பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நான் வேணாம்னு சொல்லல, ஆனா உங்க பையனை அபிமன்யு ஆக்கிடாதீங்க. ஏன்னா அபிமன்யு அல்பாயசில போயிட்டவன் பேசிட்டு கடமை லட்சியம் கட்டுப்பாடுன்னு லட்டிய சுத்திக்கிட்டு அலையறானே கோவிந்தன், அவனை நம்ம பசங்க ஒரு கலக்கரைக்கிறானுங்க. புலிக்கு பிறந்ததாச்சே பூனை ஆகுமா? நாம 8 அடி பாஞ்சா பசங்க 16 அடி பாஞ்ச. 16 அடி என்னடி, 80 அடி பாஞ்சு காமிக்கிறோம். 80 அடி பாய்ச்சலுக்கு ஒரு சாம்பிள் பாக்குறீங்களா? என்ன சாம்பிள்? என்னடா பேச போறாங்க ரெண்டு பேரும் தெரியலையே. 16 அடி பாய்வாங்கன்னு சொன்ன பாதாள வரைக்கும் பாய்ச்சிட்டாங்களா? ஹலோ கோவிந்தியா. ஹலோ கோவிந்தன், அந்த கன்னிகாஸ்திரி ஹாஸ்டல்ல கற்பழிச்சு கலாட்டா பண்ணவங்க நாங்க தான். யாரா நீ? நீ என்ன பண்ண போற? ஆதாரம் எதுவுமே கிடைக்காது, கிடைக்காத அளவுக்கு தான் எங்க நடவடிக்கையும் இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? அன்னைக்கு தெருவுல அடிச்சு ரகல பண்ணியே ஞாபகம் இருக்கா? அதே உதயம் ரகுவும் தான். பேஸ் பண்ணுவோமா? நாலு பேருக்கு முன்னாடி நட்ட நடுத்தருவுல நாய அடிக்கிற மாதிரி எங்க பசங்களை அடிச்சு லாக்கப்ல போட்டிருக்கிறேன். வந்த விஷயத்தை மட்டும் பேசுங்க. இப்ப நம்ம யாரு கூட வந்திருக்கோம்? தலைவர்கிட்ட சொல்லி உன்னை தண்ணி இல்லாத காட்டுக்கு மாத்தல. எங்கிட்ட கபட நட ஆடுறேன் என நீ சரியா புரிஞ்சுக்கலன்னு நினைக்கிறேன். முதல்ல கோர்ட் ஆர்டர் வாங்கிட்டு அவங்கள ரிலீஸ் பண்ணு. சார் எதுக்காக? நோ எக்ஸ்பிளனேஷன். லாக்கப் தரையா? சார் நான் வந்து சொன்னதை செய்ய. அதுவும் நியாயம்தான். அது
ஒரே சீத்து கிட்டாங்களா? இப்ப எல்லா இடத்துல அதான் நடக்குது. குயிக் டிஸ்போசல். டேஜி, இந்த மாதிரி ஏதாவது நடக்க போகுதுன்னா கையோட கூட்டு வந்தான். வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? நடக்காத ஒரு விஷயத்தை நம்பிக்கிட்டு இவங்களோட இங்க வந்து என்ன மிரட்டினீங்கன்னா என்ன சார் முடியாது? நீ எங்க பசங்களை அடிச்சது உண்மை, எடுத்துட்டு போறது உண்மை. இப்படி சொல்றாயா பொய்? இப்ப எங்க பசங்க எங்கயா இருக்காங்க? வேறாரு வேணும்னா காணவில்லைன்னு ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி தர சொல்லுங்க சார். நான் கண்டுபிடிச்சு தந்துறேன் சார். What do you mean? Set of idiots, scoundrels, worthless buggers. கன்னிகாஸ்திரியை நாங்க தான் ரேப் பண்ணோம்னு எவனோ போன் பண்ணி உங்ககிட்ட ஒத்துக்கிட்டாங்கிறதுக்காக அவனை அடிச்சு நாலு பேர் பாக்குற மாதிரி இழுத்துட்டு வந்து உங்க பர்சனல் கஸ்டடியில வச்சிருக்கீங்களே, அவன் மேல எஃப்ஐஆர் ஓபன் பண்ணாம இப்படி செய்யறது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? அவனுக்குதான் அதை செஞ்சானுங்கன்னு அந்த ராஸ்கல்ஸ் கிட்ட இருந்தே ப்ரூவ் கிடைக்கிற வரைக்கும் இதுதான் சரியான வழி. நீங்க உண்மையை வரவழைக்கிறேன்னு முரட்டுத்தனமா இன்னும் ரெண்டு அடி அடிச்சு அவங்க செத்து தொலைஞ்சிட்டாங்கன்னா அதை விட விவரம் வேற ஒண்ணு வேண்டாம். இது ராங்ஃபுல் கன்ஃபைன்மெண்ட். அவனுங்க அப்படி செத்துதான் தொலையட்டுமே. அப்படி அவனுக்கு சாகலனாலும் உண்மையை ஒத்துக்கலன்னா அவங்களை நான் கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன். சட்டத்தை உங்க கையில எடுத்துக்கிட்டேன். தயவு செஞ்சு நீங்க எதையும் செஞ்சிடாதீங்க. அதனுடைய விளைவுகள் நம்மளை எவ்வளவு தூரம் பாதிக்கும் தெரியும். என்ன கதை விடுற? எனக்கு இந்த ஆவி, பேய், பிசாசு இதெல்லாம் நம்பிக்கை கிடையாது. அது எனக்கு இல்ல. நல்ல இதயம் படிச்ச நேர்மையான போலீஸ் ஆபீசர் நீங்க. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யுங்க. நீங்க அடைச்சு வச்சிருந்தீங்களே உதய் ரகுன்னு ரெண்டு பேரும், அதுல அந்த உதய் என்னை ஏமாத்தி கொலை செஞ்சு புதைச்சிட்டாங்க. அவனை பழி வாங்கதான் நான் ஆவியா அலைஞ்சிட்டேன். இப்ப எங்க அவங்க ரெண்டு பேரும்? ஓடிட்டாங்க. பழி வாங்கணும்னு அலைஞ்சேன்னு சொல்ற. அப்ப இங்க இருந்தவங்களை நீயே கொண்டு இருக்க வேண்டியதானே?
அதே எனக்கு ரொம்ப சுலபம். நான் அப்படி செஞ்சிருந்தேன்னா அவங்களை கொன்ன பழி இங்க கொண்டு வந்து அடைச்சு விட்டு உங்க மேல வந்து அதனால அவ செஞ்ச அக்கிரமங்களை இந்த உலகத்துக்கு தெரியப்படும். அவனை ஏன் ஏமாத்தினா என்னை எப்படி கொலை செஞ்சாங்கிற விவரத்தை நான் உங்களுக்கு பின்னால சொல்றேன். முதல்ல உங்களுக்கு நம்பிக்கை வரணும். இந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு குடம் இருக்கு, அது கிட்ட இருக்கிற நாகலிங்க மரத்துக்கு கீழே தோண்டிங்கன்னா அங்கே என் சடலை இருக்கு. அப்புறமா நீங்க இங்க வாங்க. என்ன போ சொல்றீங்க? மயானத்துல படுத்து ஒரு கொலகாரன பிடிச்ச கோவிந்த போலீஸ் ஸ்டேஷன்ல புகுந்து பேய ஓட்ட வந்த மந்திரவாதியை பேய் விரட்டு விரட்டின கோவிந்த இப்ப கொலை பண்ண ஆவியே நேர்ல வந்து ஒரு கதையை சொன்னதும் இந்த ஆவி பேய் பிசாசு மேல எல்லாம் நம்பிக்கை வந்துருச்சோ? பொண்ணுன்னா பேயும் இறங்கும்பாங்க. இங்க வந்த பேய பொம்பளை பேயினதும் இந்த கோவிந்தனும் இறங்கிட்டாருல. உங்களால அவஸ்தப்படுற எதிரிங்க உங்களை திசை திருப்பறதுக்காக ஏன் இப்படி ஒரு ஆவி நாடகம் ஆடி இருக்க கூடாது? இல்ல கீதா, நான் அந்த ஆவிய மீட் பண்ணதுக்கு அப்புறம் தோலையூர் முருகன் கோயில போய் விசாரிச்சேன். அந்த கோயில் குருக்களுடைய மகள் தான் இந்த பார்வதி. அவ வீட்டை விட்டு ஓடிட்டான். அதுக்கப்புறம் அவளுடைய பிரிவை தாங்க முடியாத அந்த குருக்களும் தற்கொலை பண்ணிட்டாங்க. இதெல்லாம் நான் கலெக்ட் பண்ண உண்மைகள், அத்தனை உண்மைகள். அதனால அந்த உதயராஸ்களை உள்ள தள்ள முடியாம அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்க எனக்கு சரியான தடயம் கிடைக்கும் போல இருக்கு கீதா. அங்க தோண்டி பார்த்து ஒண்ணும் கிடைக்கலனா நாலு பேருக்கு முன்னாடி உங்க பேர் அசிங்கமாயிடும். தோண்டிதான் பாப்பமே. பாராட்டு இருக்கட்டும். ஏற்கனவே பல அப்பாவி பெண்களின் கற்ப சூறையாடி அவங்கள நாசமாகிட்டு இருந்த அந்த உதய தடயத்தோட பிடிக்க முடியாம தவித்திட்டு இருந்த எனக்கு நீ ஒரு வழி காட்டியிருக்க. அவன் உன்னை எங்க எப்படி கொன்னாங்கறத விவரமா நீ என்கிட்ட சொல்லு. அதுக்குண்டான சாட்சியங்களும் எனக்கு வேணும். அதுக்கப்புறம் அவனுங்களை பழி வாங்கறது மட்டும் என் குறிக்கோள் இல்லை. தகப்பு பேச்சு கேட்காம தெய்வத்துக்கிட்டே விளையாட நினைச்சு ஒரு படுபாவிக்கு தொண போனதுனால்தான் பதவி வெளி பிடிச்ச சில அரசியல்வாதி குறுக்கு வழியில கோட்டையை பிடிக்க நினைச்சாங்க. பாளைய ஜோசியம் குறி சொல்ல வந்தா. பாளைய ஜோசியர, நம்ம ஜாதகத்தை பார்த்து எதிர்காலம் எப்படி இருக்குன்னு சொல்லியா? சாமுண்டீஸ்வரி மலையாள பகவதி ஆறு ஆறு வந்தா என்ன தெரியுமா? ஊரெல்லாம் தண்ணியாகும். அந்த ஆறு இல்லீங்க, இந்த ஆறு வந்தா சில நிவர்த்திகள் பண்ண வேண்டியிருக்கும். நிவர்த்தின்னா? ஓஹோ, காஷாய டிரெஸ் மாட்டிக்கிட்டு 16 வயசுல ஒரு பொண்ணை மறுபடியும் கல்யாணம் பண்ணி சொல்றீங்களா? ஜோசியர, நம்ம நாட்டுல எந்த கட்சி ஜெயிச்சு வந்தாலும் என் கட்சி சப்போர்ட் பண்ணாதான் ஆட்சிக்கு வர முடியுது. நான் எவ்வளவு நாளைக்கு இப்படி சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கிறது? நான் எப்ப சீஃப் மினிஸ்டர் ஆவேன் அதை சொல்லு முதல்ல. அந்த ஆறுபட வீட்டுக்கும் அதிபதியான சோலையூர் கந்தசாமி கோயில் வைர வேலை உங்க வீட்டுக்கு கொண்டு வந்து
அந்த வைரவேல் வந்த 90 நாள்ல நீங்க சிஎம் ஆகலாம். ஏன் தேசிய அளவில் கட்சியை வளர்த்து பிரதம மந்திரியாவும் ஆகலாம். நான் சொல்லல, இங்க சொல்லுது. எலெக்ஷனோட ரிசல்ட் தேர்தலுக்கு முன்னாடியே கிடைச்சிரும் சொல்றீங்களா? ஓ, கோயில் சொத்து திருடுறது எவ்வளவு பெரிய குத்தம் தெரியுமா? யோ டிஜி, உங்களுக்கு ஒரு சின்ன வீடு வேணும், அதுக்கு ஒரு தோட்டம் வேணும், அந்த தோட்டத்துல ஒரு பெரிய பங்களா வேணும் எஸ்டேட்டை கேட்டு வாங்கிக்கிறீங்களே. அவர் சிஎம்னா இன்னும் நிறைய விஷயங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் இல்ல? அவர் ஆசையும் தான் கொஞ்சம் நிறைவேற்றி வைப்போமே. நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் அங்கே புசியும் இல்ல. அந்த கவலை உங்க யாருக்கும் வேணாம். அந்த கோயிலோட குருக்களையும் தெரியும், குருக்களோட பொண்ணையும் தெரியும். பக்குவமா வைர வேலை சுட்டுறேன். பதவி வெறியில முருகன் கோயில் வைர வேலை திருடி கடவுள்கிட்டே விளையாடி இருக்கானுங்கன்னா இவனுங்க வேற எதைத்தான் செய்ய மாட்டானுங்க. நம்ம ரெண்டு பேருக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கிற இந்த பார்வதியோட கதை உலகத்துக்கு தெரிஞ்சாவ. இந்த கொலகாரங்களை கோர்ட்டு கிழித்து தண்டனை வாங்கி கொடுத்துட்டு தான் மறுவேலை. போட்டுக்கிட்டு கவர்மெண்டே தான் தான் நினைச்சுக்கிட்டான. ஒரு பொம்பளை திரிக்க கூட வச்சுக்கிட்டு கோர்ட்டுக்கு புலம்புற. உனக்கு டாக்டர் வேணுமா இல்ல இந்த வக்கீல் வேணுமா? டாக்டரா? பின்ன என்ன, இந்த மாதிரி கண்ணா பின்னா பிரஷர் ஜாஸ்தி ஆகிறப்ப டாக்டர் தான் வரணும். அவ கோர்ட்டுக்கு வரட்டும், அவளை நிக்க வச்சு பாயிண்ட புலந்துகிட்டு இந்த வக்கீல் நான் இல்ல. கணம் கோற்றாளர்களே, குற்றவாளி கூண்டிலே நிறுத்தப்பட்டிருக்கும் உதய் என்கின்ற உதயகுமார் சோலையூர் முருகன் கோவில் குருக்களின் மகளான பார்வதியை காதலிப்பது போல் நடித்து அவளை ஏமாற்றி கொலையையும் செய்து சடலத்தை புதைத்தும் விட்டார். அதற்குண்டான போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டும் போரன்சிக் லேப் ரிப்போர்ட்டும் உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அரசு தரப்பில் கூறப்படும் அத்தனை குற்றச்சாட்டுகளை நான் மறுக்கிறேன். யுவர் ஆனர், பொய்களால் தொடுக்கப்பட்ட ஒரு ஜோடனையே இந்த வழக்கு. அப்செக்ஷன் யுவர் ஆனர், அத்தனைக்கும் ஆதாரம் இருக்கிறது. தோன்ற நேரத்தில் ஒரு எலும்பு கூடு கிடைச்சிருக்கு, ஓகே. எக்ஸாமினேஷன் அது ஒரு பொம்பளோட எலும்பு கூடு கண்டுபிடிச்சிருக்கீங்க, டபுள் ஓகே. அது ஒரு கொலைதான ரிப்போர்ட்டும் கொண்டு வந்திருக்கீங்க, அதுக்கு நான் எந்த விதமான ஆட்சேபமும் தெரிவிக்கலை. ஆனால் ஆனரபிள் ஜஸ்டிஸ் அவர்களே, அந்த ரிப்போர்ட்டுக்கும் என் கட்சிக்கார உதைக்கும் என்ன சம்பந்தம்? That's all I want. பார்வதி ஆவியாக சொன்ன சாட்சியின் பேரில் தோண்டி எடுக்கப்பட்ட எலும்பு கூடு. எப்பவோ புதைக்கப்பட்ட எலும்பு கூட்டுக்கு இப்ப உயிர் கொடுக்க நினைக்கிறீங்களா? எப்பவோ புதைச்சு வச்ச உண்மைய இப்ப வெளியே கொண்டு வர நினைக்கிறேன். நான் உண்மை என்ன? சத்தியம். சத்தியமேவ ஜெயதே. இந்த கருப்பு கூட்டு உங்ககிட்ட தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. சத்தமேவ ஜெயதே அப்படின்னு கருப்பு கொட்டுங்கெல்லாம் மாத்திர கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்லி வச்சேன். வக்கீல்கள்லாம் பொய் சொல்ற கூட்டம் சொல்றீங்களா? ஊர்ல ஒரு திருட இருந்தாங்கிறதுக்காக அந்த ஊரையே திருட்டு கூட்டம்னு நான் சொல்லலையே. I object this, Your Honor. It's a personal insult. If it seems that way, I can't help it, Your Honor. I can't tolerate this. வயசுக்கு ஒரு மரியாதை வேணும். வாதம் பண்ண வயசு தேவையா? ஆவி சொன்ன சாட்சின்னு சொன்னீங்களே, உங்ககிட்ட சாட்சி சொன்ன ஆவி கோர்ட்டுக்கு வந்து கூண்டுல ஏறி சாட்சி சொல்லுமா? ஆவி வந்து கண்டிப்பா சாட்சி சொல்லும். அப்படியா? கோர்ட் ராத்திரியில நடந்துச்சுனா. என்ன என்ன நடந்துச்சீங்க? ஆர்டர், ஆர்டர், ஆர்டர். யுவர் ஆனர், போகாத ஊருக்கு வழி சொல்லுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். கொஞ்சம் விட்டா கோர்ட்டை மயானத்துக்கே கொண்டு வாங்க. அங்க கொலை செய்யப்பட்ட பணங்கள் எழுந்து நின்று சாட்சி சொல்லுன்னு புதுசா ஒரு ஐடியாவை கொடுப்பாங்க போல் இருக்க. அப்படின்னா எனக்கு உங்களுக்கு வேலை இல்லாம போயிருந்தோட்டர். நீங்க இந்த கேஸ்ல வேற ஏதாவது புதிய சாட்சியங்களை கொண்டு வர முடியுமா? நான் சொல்ல போகும் இந்த உண்மை சம்பவம் குறைந்து கிடக்கும் சில உண்மைகளை கோர்ட்டாரின் கவனத்திற்கு கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கையில் கூறுகிறேன். கூண்டிலே நிறுத்தப்பட்டிருக்கும் உதயகுமார் அந்த பார்வதியை எத்தகைய கொடுமைகளுக்கு ஆளாக்கி இருக்கிறார் தெரியுமா? தைப்பூச அதுவுமா, இந்த வைரவேல் அலங்காரத்தோட உன்னை பாக்குறப்போ வருஷம் பூராவும் தைப்பூசமா இருந்துடக்கூடாதான்னு நினைக்கிறேன். முருகா சரண். என்ன சேகரா, நகையெல்லாம் ஜாகிரதை எடுத்துவாப்பா. ஆகட்டும்னா.
சொல்லிருக்காருப்பா? ரெக்க முளைச்சாலே பறக்க வேண்டியதுதான். நீ ஒரு குறுக்களோட பொண்ணுங்கிறத மறந்துடாது. அடுத்த நாளுக்கு முன்மாதிரி இருக்க வேண்டிய நீ இந்த மாதிரி அல்பத்துக்கு பின்னாடி போறதைத்தான் என்னால தாங்கிக்க முடியல. அப்பா நீங்க அவரை புரிஞ்சுங்க. எல்லாம் பெத்த பொண்ணு என்னால புரிஞ்சுக்க முடியல. இந்த அழகல மூணாவது ஆளா? மூணு முடிச்சு விழுந்துட்டுன்னா அந்த மூணாவது ஆள் உங்களுக்கு மாப்பிளப்பா. பார்வதி, என் விருப்பப்படி நடந்தாத்தான் உன் கழுத்துல தாலி விடும். என் பயத்திரச்சலோட அது நடந்ததுன்னா என் புணந்தா விடும். எல்லா அப்பாக்களும் இந்த மாதிரி சமயத்துல இப்படி சொல்லிதான் பயமுறுத்துவாங்க. இது பிரசவ வைராக்கிய மாதிரி. நமக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு குழந்தைங்க பிறந்துருச்சுன்னா எல்லாம் சரியாயிடும். பயப்படாத, இத பாரு பாரு. நான் டிசைட் பண்ணிட்டேன். இன்னைக்கு ராத்திரி 11 மணிக்கு நாம வழக்கமா சந்திக்கிற இடத்துக்கு வந்துரு. நாம வேற எங்கேயாவது போய் புது வாழ்க்கை ஆரம்பிக்கலாம்.
உண்மையான வேல் எங்கு மறைந்து கொண்டிருக்கிறது என்பதை போர்ட்டார் அனுமதியுடன் பொதுமக்கள் முன்னிலையில் எடுக்க அனுமதி கோருகிறேன். அதிகாரிகளின் ஒப்புதலுக்கு அனுப்ப வேண்டுமா கேட்டுக் கொள்கிறேன். அந்த வேல், ப்ளீஸ் அலவ் மீ டு ஃபினிஷ் மை ஸ்டேட்மென்ட். ஐ ஆப்ஜெக்ட் டு யுவர் ஹானர். நான் சொல்ல வேண்டிய கருத்துக்கள் என்ன என்பதை புரிந்து கொள்ளாமலே அவர்கள் இங்கு. அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். ப்ராசிக்யூட்டர் மே ப்ரோசீட். இந்த வைரவேலை திருடிய குற்றத்திற்காகவும் குருக்கள் மகள் பார்வதியை கொலை செய்த குற்றத்திற்காகவும் இபிகோ செக்ஷன் 302 படி இந்த உதயகுமாருக்கு மரண தண்டனை விதிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறேன். ஆனரபிள் ஜஸ்டிஸ், அறநிலையத்துறையிலிருந்து ஒப்புதல் வந்த பிறகுதான் நாம் எதையுமே கூற முடியும். பிறகு மேல் விசாரணை, குறுக்கு விசாரணை என்று எவ்வளவோ இருக்கிறது. அதற்குள் அவசரப்பட்டுக் கொண்டு நமது பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கீதா அவர்கள் இந்த வழக்கில் தீர்ப்பே கூறிவிடுவார் போல் தெரிகிறது. இதை சற்று ஒரு புரிய வைத்து வழக்கை தள்ளி போடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஹானர். ஹாய் கீதா. வாங்க கோவிந்த். முக்கியமான விஷயம் பேசணும்னு. என்னது? பார்வதி கேஸ்ல பாதிக்கப்பட்ட அந்த கோஷ்டி இனிமே உங்களை நிம்மதியா இருக்க விடுவாங்க நீங்க நினைக்கிறீங்களா? என்ன பண்ணிடுவாங்க? என்ன இந்த ஸ்டேஷன்ல இருந்து மாத்த ஏற்பாடு பண்ணி ஏதாவது தண்ணி இல்லாத காட்டுக்கு தூக்கி போடுவாங்க. இல்லன்னா என்ன தீர்த்து கட்ட பாப்பாங்க. வேற என்ன? அதுக்காகத்தான் உங்களை இந்த ஸ்டேஷன் விட்டு மாத்த கூடாதுன்னு அப்பலேட் கோர்ட்ல ஸ்டே ஆர்டர் வாங்கியிருக்கேன். நீங்க நினைக்கிற மாதிரி இந்த கேஸ்ல வெற்றி அடையணும். நீங்க எங்கேயே இருந்தீங்கன்னா நானும் உங்க பார்வையிலேயே இருப்பேன். என் வாழ்க்கையில ஒவ்வொரு கட்டத்தில நீ எனக்கு உதவி பண்ணுவ. உனக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுனே தெரியும். நம்ம காலேஜ் டேஸ்ல நான் ஃபீஸ் கட்ட முடியாம தவிச்சிருக்கேன். நீ மட்டும் எனக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணலன்னா நான் ஒரு ஐபிஎஸ் ஆபீசரா வந்து இந்த நிலைமைக்கு உயர்ந்திருக்கவும் மாட்டேன். நீ தப்பா நினைக்கிறனா? இத வாங்கி இந்த கடன் என்னை எப்ப உறுத்திட்டு படிச்சிருந்தோம் இப்படி அல்பத்தனமாவா நடந்துக்குவீங்க? அது இல்ல கீதா. அப்படி அந்த கடனை திருப்பித்தான் கொடுக்கணும்னா ஏதாவது ஒரு பொருள் வாங்கி தந்திருந்தாலாவது நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். இப்படி பணத்தை திருப்பி கொடுத்து என்ன அசிங்கப்படுத்திட்டீங்களே. தயவு செய்து தப்பா நினைக்காம. நான் என் கடனை இன்னையோட அடைச்சிடலாம்னு நினைச்சேன். ஆனா நீ என்ன வாழ்நாள் பூராவும் கடங்கார நாட்டி. நான் வரேன். Thank you.
அப்படின்னா நான் முதலமைச்சர் ஆகணுங்க ஆசையில இதுவரைக்கும் ஒரு டூப்ளிகேட் வேலையா வச்சு பூஜை பண்ணிட்டு சொல்றேன். சாரி டாடி, ஒரிஜினல் வேலை அந்த பொண்ணு மறைச்சிட்டா. நான் எவ்வளவு முயற்சி பண்ணியும் அது இருக்கிற இடத்த சொல்லாமையே செத்துட்டான். என்னது, அந்த பொண்ணையும் கொண்டுட்டியா? நீங்க டிசப்பாயிண்ட் ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் அந்த வேலை. உங்ககிட்ட அந்த ஒரிஜினல் வேலை இருந்திருந்தா இந்நேரம் நீங்க சீஃப் மினிஸ்டர், நான் ஐஜி ஆயிருப்பேன். பக்கரியா பேச மட்டும் தெரியுது. அன்னைக்கே இந்த கோவிந்தனை டிரான்ஸ்பர் பண்ணிருந்தா இன்னைக்கு தாவத்து வந்திருக்குமா? அது மட்டும் இல்லாம அந்த சிறுக்கு வேற அவரை டிரான்ஸ்பர் பண்ணக்கூடாதுன்னு கோர்ட்ல ஆர்டர் வாங்கிட்டாலே. முதல்ல கன்னியாஸ்திரி, அப்புறம் குறுக்கோள் பொண்ணு, இப்ப வைரவேலு, இன்னும் என்னென்ன ஆக போகுதோ? இதுக்கெல்லாம் ஒரே வழி, நம்ம கெபாசிட்டிய புரிஞ்சிக்காம துள்ளிக்கிட்டு இருக்கிறானே அந்த கோவிந்தம் பய, அவரை தீத்து கட்டுறதுதான். ஏதோ ஒரு ஊர்ல ஒரு பெரிய ரவுடிய பிடிச்சிட்டேன்னு உனக்கு ஒரு பெரிய டைட்டில், என்ன அதெல்லாம்? ஆவிக வேணும் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கோர்ட்ல வச்சு அசிங்கப்படுத்திக்கிட்டு. இந்த பாலிட்டிஷியன்ஸ் எல்லாம் இன்னைக்கு இருக்கிற கட்சி நாளைக்கு இருக்க போறது இல்ல, நாளைக்கு இருக்கிற கட்சி நாளை கழிச்சு இருக்க போறது இல்ல. நீ ஏன் பொலிட்டிஷியன் பார்த்து பயப்படணும்? இந்த பாலிட்டிஷியன்ஸ் மட்டும் இல்ல சார், அவங்க கூட டிஐஜி சேர்ந்து எல்லாம் எனக்கு தெரியும். நீ சின்சியர் ஆபிசர் தான், ஓகே, ப்ராப்பரா இன்வெஸ்டிகேட் பண்ணி கேஸ்களை முடிய ஓல்டா நிமிந்தன் இல்லையா? இனிமேலாவது பைத்தியார மாதிரி நடந்துக்காத. டிஐஜி மேட்டரை நான் பாத்துக்கிறேன். யூ கேன் கோ. எஸ் சார். ஐஜி உங்களோட நேர்மையும் திறமையும் நல்லா தெரிஞ்சிருந்தமா இப்படி விரட்டாரு? அத கோர்ட்ல நீ நிரூபிச்சு அவனுக்கு உள்ள தள்ளி இருக்கணும் இல்லையே. அதான் எனக்கு இந்த நிலைமை. சரியான தடயங்களை சேகரிச்சு அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்காமலே போயிடுவோம். சரி அதை விடுங்க. நாளைக்கு பெப்சி கோலா கம்பெனியோட ஆனிவர்சரி ரொம்ப காலாவா நடக்க போகுது. ஐ ஹவ் பீன் ஆஸ்க்டு ஹோஸ்ட் தி பார்ட்டி. உங்க ஆவி குடியிருக்கே அந்த பில்டிங்க்கு பக்கத்துல தான் இந்த ஃபங்க்ஷன் நடக்க போகுது. நீங்க வந்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கும், உங்களுக்கும் ரிலாக்ஸிங்கா இருக்கும். ஏற்கனவே டிபார்ட்மெண்ட் கூட இது, அது மட்டும் இல்ல எனக்கு எக்கச்சக்கமான வேலை கிட்டா. ஐயோ, ஒரு ராத்திரில என்னங்க ஆயிட போகுது? எனக்கு மூடு இல்ல கீதா. ஐ அம் சாரி, என்னால முடியாது வர. பாழடைஞ்ச கிணத்துல உள்ள மீனுக்கும் தவளைக்கும் தான் என்ன புண்ணியம் பாரு, நல்ல விலை உயர்ந்த ஆகாரம் தான். ஒண்ணு சாகரம் எப்படி செத்தா என்ன, இப்படி சுங்க போட்டுதான் சாகடிக்கணுமா? இவன் நமக்கு கொடுத்த தொல்லைக்கு சாதாரணமா சாகக்கூடாதியா? சித்திரவதப்பட்டுதான் சாகணும். எப்படித்தான் உங்களுக்கு இந்த நரகாசுர ஐடியா எல்லாம் வருதோ? நீங்க என்ன தீபாவளிக்கு போடணுங்களா? அதுபடியா அந்த பேய் வேற ஒரு பிரச்சனையை கிளப்புறதுக்கு முன்னாடி அதை முடிச்சாக்கணும். இந்த பெப்சி கோலா ஃபேக்டரி இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல இருக்கிற பேய் பில்டிங்க பாம்பு வச்சு பிளாக் பண்ணணும். அதை பாம்பு வச்சு பிளாஸ்ட் பண்ணணும். சந்தேகமே இல்ல, இங்க தீபாவளிக்கு பிறந்தவர் தான். நான் தீபாவளின்னா நீ அமாவாசை, அமாவாசை பௌர்ணமாசு, இவனுக்கு யமகண்டம். கோவிந்தா பாய் பாய், வாங்க எல்லாரும். வந்துருச்சு. இதுக்கு அடுத்தபடியா என்ன வருது பாருங்க, சீக்கிரம் பாருங்க.
அடுத்தபடியா பாரு, அந்த பக்கம் பெப்சி கோலா பாட்டில் என்ன வருது பாரு. சூப்பர் மேன் பாரு, அங்கே பாரு. மாசத்தில் கொடுத்துற கத்திரி வேளையில் பரீட்சைக்கு படிக்க சொன்ன ஆகாது. தவறம் கத்துக்கணும், உனக்கு விஷயம் கத்துக்கணும், எவனையும் பெயிலு பண்ண கூடாது. பழைய நடைய மாற்று, இனி விடிய விடிய கூத்துக்கு நீய வளரும் நாட்டு, இனி உன் பக்கம் விசட்டு காத்து. மாறாமருத போறம் நல்ல மழை அடிக்குதம்மா, அடமானம் துடிக்குதம்மா, வைக்காராங்குருவி கூட்டம் ஒரு கரை படிக்குதம்மா, அறக்க பாட பாடக்குதம்மா. தரையில் கரணம் அடிக்கலாம், கூட்டுக்குள்ள வாழும் வாழ்க்கை கூடாது. நிமிந்து நடக்கலாம், நின்று கிட்ட நிலவம் பிடிக்கலாம், நினைச்சது பலிக்கும் எதுவும் மாறாது. மண்ணில் இருக்குது பள்ளி, அந்த பில்லில் இருக்குது வெள்ளி. இரண்டையும் இணைக்கட்டும் மூளை, அந்த அதிசயம் நடக்கட்டும் நாள்.
அடிக்குதம்மா, நான் மருத ஓரம் நல்ல மழை அடிக்குதம்மா, அடமரம் துடிக்குதம்மா, காணாங்கருவி கூட்டம் ஒரு கதை அடிக்குதம்மா, ரக்க பட படக்குதம்மா. இவதான் நம்ம ஜூலு இதயவே இனிமே என்ன ஜாலி ரொம்ப ஜாலி 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 மனா மருத போறோம் நல்ல மழை அடிக்குதம்மா கட மனம் துடிக்குதம்மா எடுத்து நிறுத்து துரு 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 தாங்கிறது தரத்தான் தருது தெரியும் நேத்து பேயோட சண்டை போடும் போது இந்த சிலுவைய போட்டிருந்தியா? நேத்து வந்தது பேயும் இல்ல பிசாசும் இல்ல, சிலுவை போட்டிருந்த பேய் ஒண்ணும் செய்யாத, வேற ஏதோ பாத்தீங்களா? நான் சொல்றத ஆமோதிக்கிற மாதிரி போன் பெல் அடிக்குது. போங்க போங்கடா போங்கடா தண்ணி வாங்கி போங்கடா. ஒண்ணுத்துக்கு உதவாத பசங்களை வச்சுக்கிட்டு தொல்லையா போச்சு. ஹலோ ஜெயா, உங்களுக்கு அறிவு இருக்கா? செய்யற வேலையை ஒழுங்கா செய்ய தெரியாது. அந்த கோவிந்த பய தப்பிச்சு வந்தாயா? அப்படியா? சொல்ல, அந்த கோவிந்த பய இன்னும் உயிரோட இருக்கா? நான் பேய் சொல்ல, நம்ம ஆளு நடிச்சது பேய் இல்ல, அந்த பயதான். அந்த வக்கீல் சிரிக்கியையும் ஆவியையும் வச்சுக்கிட்டு பேயாட்டம் போடுற அந்த பயல பேயடி நாயடின்னு பப்ளிக்ல அடிக்கணும். ஆமா, உங்க அப்பா சொல்றது மந்திரி சபையே கேட்கல, மக்களா கேட்க போறாங்க? ஏயா கேட்க மாட்டாங்க, ஏயா மாட்டாங்க. கன்னியாஸ்திரிகள் மேற்ற ஜனங்களுக்கு ஞாபகப்படுத்திட்டா?
ஐயோ, எங்கப்பா குதிரைக்குள்ள இல்லைன்னு சொன்ன மாதிரி? ஆமா, நாங்க மாட்டிக்கோ வேண்டாம் டாடி. பயந்தாங்குள்ளி பசங்க பேசாம இருக்கா? ஜனங்களை திசை திருப்பி போற்று விஷயத்தை மறக்க வச்சு கோவிந்தனை கூண்டோட கைலாசம் அனுப்புறதுக்கு ஒரு அருமையான திட்டம். அதாவது தன்னிகாஸ்திரிகள் ரேப் விஷயத்துல குற்றவாளிகளை கண்டுபிடிக்க லாயக்கு இல்லாத போலீஸ் லாக்காவே நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கண்டன உருவல. ஒரு பக்கம் குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுனா உங்க கட்சிக்கு கொடுக்கற சப்போர்ட்டா வாபஸ் வாங்கி உங்க மந்திரி சபையை கலைச்சிருவோம் சொல்லி ஒரு பாத யாத்திரை ரத யாத்திரை. அந்த ஊர்வலத்துல என்ன அரஸ்ட் பண்றதுக்கு வந்தா ஒரே பத்தி எரியணும், ரத்தாறுபடணும். மதத்தோட மதத்தை மோத விட்டு அந்த கோவிந்தனோட மதத்தை அடக்கணும். அடாடாடா, இது ஒரு புதுமையான போராட்டம் தான். எசன்னு ஓட்டு கேட்க போகும்போதுதான் நாம பிச்சைக்காரங்க, பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம் மக்கள் தான் பைத்தியக்காரங்க. இது ஒர்க் அவுட் ஆகும், நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். உங்களுக்கு தெரியாது, ஊர்வலத்தை பெருசாக்கி போலீஸ் ஸ்டேஷனை அடிச்சு நொறுக்கணும், இன்டர்நேஷனல் லெவல்ல ஜனங்களோட கவனத்தை திருப்பணும். இந்த சந்தர்ப்பத்துல அந்த கீதா சிரிக்கிய நசுக்கணும். இது ஜனங்க கொடுத்த தீர்ப்பா இருக்கணும். தலைவா, ஒற்றுமை இல்லாத பொம்பளைங்க இருக்கிற வீடும் வேற்றுமையோட இருக்கிற தலைவங்களை தேர்ந்தெடுக்கிற நாடும் சத்தியமா உருப்படாதுங்கிறத நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்கீங்க. என்ன நான் சொல்றது உண்மைதானே? அடடா, வாங்க 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 வாங்க. வணக்கம் 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 வணக்கம். இருக்கட்டும், உன்னால ஒரு முக்கியமான காரியம் ஆகணுமே. இப்பதான் அந்த தொழில் நடத்த முடியாம போச்சுங்களா? அதை விடு. சொல்லியா? நான் எங்கேயோ இது நாளைக்கு ஒரு ஊர்வலம் நடத்த போறோம். அதுக்கு குறைஞ்சது 20 லாரி ஆட்களாவது ஓம் பேட்டையில இருந்து வரணும். லேட்டா சொல்றிய? சமீபத்துல ஒரு பெரிய நடிகர் புத்தா கட்டி ஆரம்பிச்சிருக்காருல, அதுக்கு கூட்டமே இல்லைன்னு சொல்லி 30 லாரி ஜனங்களை ஏத்தி அனுப்பிச்சுக்கயா. கை நீட்டி அட்வான்ஸ் வேற வாங்கிட்டேனா. தலைக்கு 50 ரூபா கொடுத்து பிரிஞ்சு குருமா கூட போடுறாங்க. பிரிஞ்சு குருமா என்ன பெருசு? தலைக்கு 100 ரூபா கொடுத்து சிக்கன் பிரியாணி போடுவோம். ராத்திரி கூட்டம் முடியற வரைக்கும் குந்திக்கு நின்றா ஓவர் டைம் கூட உண்டியா? உனக்கு கூட ஓவர் டைமா? அச்சே, ரேட்டு ஊர்வலத்துக்கியா? விஷயத்துக்கு வாயா. நாளைக்கு காலையில பம்பாயில இருந்து 196 பொண்ணுங்க இங்க இறங்குறாங்க. அதுங்களையும் நாளைக்கு ஊர்வலத்துல ஏற்றில. அந்த மாதிரி பொம்பளை எல்லாம் ஊர்வலத்தை கூட்டு வராதுமா, அப்புறம் ஊர்வலத்தை பார்க்க வர்ற ஆம்பளைங்க எல்லாம் காணாம போயிருவாங்க. ஐயா கிட்ட இதான வானாங்க, நீ சும்மா இருக்கண்ணா. சரி கையோடு பேசாமறியா கத்தாய், உன் புள்ள பக்கரியன் கம்பெனி ஊர்வலத்துக்கு வந்தாகணும். சோடா பாட்டில் வெடிக்கணும், சைக்கிள் செயின் சுத்தணும், செருப்பு பறக்கணும். ஐயா இவ்வளவுதானா? உன் புத்திய காட்டிட்டு இப்படி அட்வான்ஸ் ஆயிடு. ஐயா, நம்ம தலைவருக்கு விறகு தொட்டி இருக்கு, அங்கிருந்து எல்லாரையும் கட்டை கம்பு தடி எல்லாம் எடுத்துட்டு வர சொல்லு. வரேன். ஹலோ பொய்னிய, அப்படியா? பாதுகாப்பு கொடுத்து பார்க்காங்க.
ரவுடிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்குமாறு சாங்கம், ரவுடிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்குமாறு சாங்கம், ரவுடிகளுக்கு பாதுகாப்பு கொடுக்குமாறு சாங்கம், போலீஸ் அராஜகம். சுத்தமா
கிரிமினல் லாயர் நிரூபிச்சியா? ஐயா, அந்த படுபாவி அரசியல்வாதிங்க நடத்தின ஊர்வலத்துக்கும் எனக்கும் எந்த எந்த சம்பந்தமும் இல்லையா? கரண்ட் பில்லு கட்ட போன என்ன அந்த பாவி பசங்க என் மேல பெட்ரோல ஊத்தி பொழிச்சாங்க ஐயா. இனிமே என் குடும்பத்து யாரு யாரு காப்பாத்து? உங்களுக்கு போன வந்துருக்கு? எனக்கு போன? ஆமா. ஹலோ, என்ன ஜானி? எம்எல்ஏ ஹாஸ்டலுக்கு பக்கத்துல இருக்கிற பப்ளிக் பூத்ல இருந்து பேசுறேன் சார். எஸ் என் குரூப் ஊர்வலத்துல பண்ண அயோக்கிய தினத்தை எல்லாம் போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். பக்கத்துல இருக்க ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்றேன், சீக்கிரமா வாங்க சார். நீ அங்கே இருந்த இப்ப வந்துடுற. பொதுமக்கள் எல்லாம் அரசியல்வாதிகளுக்காக உயிர் தியாகம் பண்றாங்க அப்படிங்கிற செய்தி வெளியில நடமாடுது. அந்த செய்திகள்ல எல்லாமே உண்மை இல்லை அப்படிங்கறதுக்கு ஆதாரம் என்கிட்ட இருக்கு சார். எக்ஸலன்ட். ஆமா சார், அப்பாவி ஒருத்தனை வலுக்க டைமா பிடிச்சு எடுத்துட்டு வந்து மண்ணெண்ணையை ஊத்தி தீக்கரையாக்கி கொல்றத நான் போட்டோ எடுத்துட்டேன் சார். இந்த நெகட்டிவ் எல்லாம் இப்ப இந்த பையில தான் வச்சிருக்கேன் சார். அதை நைட்டோட நைட்டா டெவலப் பண்ணி நாளைக்கு காலையில பத்திரிகையில போட்டோட வெளியிடறேன் சார். வெரி குட். அப்பதான் போலி அரசியல்வாதிகளுடைய முகத்திரையை கிழிக்கிறதுக்கு வசதியா இருக்கு சார். Are you okay, rascal?
அரசியல்வாதி பெத்த பேமானி உள்ளதா இருக்கா? போய் உன் ஆத்திரம் தீர வெட்டு. என்ன யோசிக்கிற? காக்கு சட்டை போட்டவன் எல்லாம் ஒன்ன மாதிரி ஆம்பளையா இருந்தா என்ன மாதிரி பொம்பளைங்க எல்லாம் பழப்புக்காக பல பேருக்கு முந்தாடி விரிக்க வேண்டிய அவசியமே இருக்காது. பொண்ண பழி வாங்கறதுக்காக என் மகனையே பழி வாங்கிட்டாங்க. போய் அவனை வெட்டியா. பப்ளிக் ப்ராப்பர்ட்டி ஆக்கி பொது சொத்து ஆக்கி ஏலம் போடணும். ஒரு தரம், ரெண்டு தரம், மூணு தரம், நாலு சுவத்துக்குள்ள நடக்க போற துச்சார நாடகத்துக்கு காவல் நீதான் சரியா? நாலு ரொம்ப அனுபவிச்சேன். மூலகட்ட வக்கீலு, எந்த விழாவா இருந்தாலும் தலைமை தாங்கி திறந்து வைக்கிற ஒரு எக்ஸன் தானே. அவர் சாப்பிட்ட மிச்சம் தானே நமக்கு. இதுல மட்டும் என்ன எக்ஸப்ஷன்? போட்டுறேன். ஒரு விஷயம் கவனிச்சியா? இந்த ஊர்ல உலகத்துல ஒரு பழம் கிடைச்சா முதல்ல யார் சாப்பிடுறதுன்னு போட்டி போடுவாங்க. இங்க யார் பரிமாறிக்கிறதுன்னு போட்டி போறோம். உங்களுக்கு இருக்கிற பரோபகார சந்தை சிந்தை உங்களுடன் தள்ளனை.
நான் பழைய காத்தா இல்ல. இது யாரு நினைச்சீங்க? என் மருமாவ பொண்ணுடா, கோவிந்தைய ஒரு பொம்பளைய துரத்தி ரெண்டு கீதா, நம்ம கோவிந்த அந்த பல பட்டங்களை ஒரே சீவா செய்வீரன்னு வந்தானே, நீ பாக்கலையா? நீங்க சொல்றது இங்கதாமா வந்தா? அப்படியா, வாங்க. சொன்னாலும்
நீதிமன்றம் சொன்னாலும் நியாயங்கள் சாகாது. காக்கி சட்ட எப்போதுமே சாயம் போகாது. பதவியெல்லாம் பயமுறுத்தும், அரசியலோ வழிமறிக்கும். கோவிந்தன் தீரம்தான் மாறாது. அவனடைய பார்த்தாலே சிங்கம் நடப்பது போல் இருக்கும். அவள் லத்தி பிடித்தாலே பல ரத்தம் உறைந்து விடும். அவன் பார்த்தாலே விழுந்து விடும். தீச்சட்டி கோவிந்த ஜாரு பல திசைகள் கலக்கிய பேரு. தீச்சட்டி கோவிந்த ஜாரு பல திசைகள் கலக்கிய பேரு.